வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர் போய் எக்ஸாம் எழுதிட்டு எல்லோரும் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு அடுத்து மெடிக்கல் ஓவரால் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அதனை பொறுத்து எப்போது அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் பேஜுக்கு போவோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் பேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னென்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ கால் லெட்டர் ஃபார் த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னு போட்டு, இந்த இடத்துல என்ன கொடுத்து அதுக்கு மேலே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கான ஸோ ஃபிசிக்கல் வரதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, மேலே வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இதில் ரெண்டையுமே எடுத்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து நான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ரைட்டா. ஸோ மார்க்ஸ் வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து இந்த வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ளே நமக்கு கரெக்டாக போட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. நமக்கு டிசம்பர் 27லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்து என்னென்னா, உள்ளாட்சி தேர்தல் கிராமப்பகுதிகள் இருக்கிறதுனால மெடிக்கலும் அதுக்கு முன்னாடியே முடிக்கிச்சிருவாங்க ரைட்டுங்களா. ஸோ இதில் பாருங்கள், முக்கியமாக இந்த மெடிக்கல் நாம்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஸோ டைரக்ட்லி நாட் ஃபோன் அதையும் அந்த ஃபைலையும் தூக்கியிருக்காங்க ரைட்டா. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல் தான். என்னென்ன அப்படின்னா, அப்லோடிங் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குது. யார் யாரெல்லாம் இப்போ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, ஏன்னா மெடிக்கல் லிஸ்ட்டு வேறு போடணும், மெடிக்கலுக்கு கால் டிக்கெட் வேறு அப்லோட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ அதனால் அந்த ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இதை வந்து தற்காலிகமாக தூக்கியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நிறையா பேர் வந்து எஸ்ஏ எக்ஸாமினேஷன் வந்து எப்போ போடுவாங்கன்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. எஸ்ஏ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக 2019 கிடையாது, 2020 தான் நடக்கும். ஸோ நிறைய யூடியூப் சேனல் வந்து என்னென்னா, டிசம்பர் 29 போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ராங் ரைட்டா. அந்த மாதிரி பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ இதில் பாஸ் ஆகியிருக்கவங்களே ஜனவரி ஃபிப்ரவரியில் தான் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டு, ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் அப்லோட் பண்ணுதாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 2க்கு அப்புறமே ஸோ மேக்ஸிமம் ஏடிஎம்கே வின் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஓகே இது பாலிடிக்ஸ் பேச வேண்டாம், ஸோ மேக்ஸிமம் இருக்காதுங்க ரைட்டுங்களா. 2020 தான் நமக்கு இந்த எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷனை கண்டினியூஷனாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அந்த மார்க்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த டீட்டெயிலாக பார்க்கலாம் ரைட்டா. ஸோ நன்றி, வணக்கம்.